ஹாய் பட்டீஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கேஸுக்கு இந்தியன் மீடியா வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லேடி மேக்பெத் ஆஃப் க்ரோவர். மேக்பெத் அப்படிங்கிறது வந்து ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு பிளே அப்படிங்கிறது தெரியும். இந்த கேஸுக்கும் ஷேக்ஸ்பியர் எழுதின மேக்பெத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத இந்த கதையை சொல்லி முடிச்சோடனே எண்டிங்கில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கதையை ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஸோ நீரஜ் க்ரோவர் அப்படிங்கிற ஒருத்தரை சுற்றி நடந்தது தான் வந்து இந்த கேஸ். நீரஜ் க்ரோவர் வந்து 26 வயதை சேர்ந்த ஒரு ஆண் மகன். இவர் வந்து மும்பையில் இருக்கார், டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஓகேவா, சினிமா துறை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து 6 மே மாதம் 2008 தான் வீட்டை விட்டு கிளம்புறாரு. பட் அடுத்த நாள்லேருந்து அவர் ஆளை காணும், ஹி டிசப்பியர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பயப்படுறாங்க. என்ன வீட்டை விட்டு போனோம், என்ன வீட்டுக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு பயம் வருது. ஸோ அவர் போகிறதுக்கு முன்னாடி எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனார்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஃப்ரெண்டான மரியா சூசைராஜ் வந்து மும்பையில் ஒரு புதுசாக ஒரு ஃப்ளாட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து தான் வீட்டிலேருந்து கிளம்பி போயிருக்காரு நம்ம நீரஜ். ஸோ நீரஜுக்கு அவங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து திருப்பி கால் பண்ணி பார்க்கும்போது நம்ம மரியா சூசியராஜ்கிட்ட கேட்கலாம், அவள் வீட்டுக்கு தான் போயிருக்கா கடைசின்னு சொல்லி கேட்கும்போது மரியா சூசியராஜ் சொல்கிற பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் வீட்டுக்கு வந்தது உண்மை தான், பட் 12 நைட்டோட நைட்டாக பார்ட்டி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அந்தேரிக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு அப்படிங்கிறத மரியா சூசியராஜ் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம நீரஜோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணியிருக்காங்க நீரஜோட நம்பருக்கு. அந்த ஃபோனை பிக்கப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியா சூசியராஜ். என்ன மரியா சூசியராஜ் நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க, நீரஜ் எங்கன்னு கேட்கும்போது, இல்லை அவன் ஃபோனை வந்து எங்கள் வீட்டிலே விட்டு போயிட்டான், ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மரியா சூசியராஜ் மேலே தான் வந்து எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வருது. அவங்க ஃபேமிலிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, இங்கே ஏதோ சம்திங் இஸ் ராங், ஏதோ வந்து மிஸ்டேக் நடந்திருக்கு, மரியா மேலே ஏதோ எங்கள் வந்து டவுட் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து வீட்டுக்கு வராமல் இருக்க மாட்டான், நைட் அவன் வீட்டு தான் போயிருக்கான், காலையில் பார்த்தா காணும், அவனோட ஃபோன் வந்து மரியா கிட்டே இருக்குது. ஸோ சம்திங் இஸ் ஃபிஷி அப்படிங்கிற மாதிரி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம், இதுக்கு மேலே நம்ம தேட வேணாம்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் மரியா சூசியராஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மரியா சூசியராஜ் யாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மரியா சூசியராஜ் வந்து ஆஸ்பைரிங் ஃபிலிம் ஆக்ட்ரஸ், ஒரு பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிற ஒருத்தவங்க. ஆல்ரெடி சவுத் இண்டஸ்ட்ரியில் வந்து கன்னடாவில் வந்து ஃபிலிம்ஸ் நடிச்சிருந்துருக்காங்க. நாட் ஸோ ஃபேமஸ் அப்படின்னா சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கின ஆக்ட்ரஸ்லாம் கிடையாது, பட் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் சாதிக்கணும் அப்படின்னு ஆசை உள்ள ஒரு கதாநாயகி அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்ம மரியா சூசியராஜ். ஸோ மரியா சூசியராஜை போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற அந்த 2 க்வெஸ்சன்ஸ்லேயே வந்து மரியா சூசியராஜ் சொல்கிற பதிலை வச்சு போலீஸ் வந்து இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மரியா சூசியராஜ் கிட்ட கேட்கப்படுற 2 கேள்விகளில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணாங்கல்ல நீரஜை கேட்டு, அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது மரியா வந்து நான் மாலில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற முதல் பதில் சொல்கிறாங்க. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6 அவர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, 7 அடுத்த நாள் அவர் காணும், ஸோ 7 ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது 7 வந்து, சார் நான் வந்து இப்போ எனக்கு வந்து எங்கேஜ் ஆக போகுது, 2 எங்கேஜ் ஆகி கல்யாணம் ஆக போகுது, என்னோட ஃபியான்சி பேர் வந்து ஜெரோமி மேத்யூ, அவர் வந்து இந்தியன் நேவியில் ஒர்க் பண்ணுறாரு, ஸோ கொச்சியில் இருக்காரு, ஸோ அவருக்கும் எனக்கு தான் வந்து கல்யாணம் நடக்க போகுது, அதனால் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்து அவரோட ஃப்ரெண்டு, அதாவது ஜெரோமி மேத்யூ இந்திய நேவியில் ஒர்க் பண்ணுறாருல, அவரோட ஃப்ரெண்டு ஜித்தேஷ் அப்படிங்கிற ஒருத்தரோட கார் கடன் வாங்கிட்டு நான் வந்து ஷாப்பிங் பண்ணேன், ஸோ அடுத்த நாள் வந்து நான் ஷாப்பிங் தான் பண்ணேன் அப்படிங்கிறது அவங்க சொல்கிற 2 பதில். இந்த 2 பதிலை வச்சு போலீஸ் டெடியூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன 2 சுத்த போய் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பிகாஸ் 1 வந்து அவங்க வந்து ஃபோன் அட்டன் பண்ணும்போது எங்கே இருந்தோன்னு சொல்லியிருக்காங்கன்னா மாலில் இருந்தோம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அவங்க ஃபோன் பண்ண டைமில் அந்த ஃபோனோட லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணப்போ மானூர் அப்படிங்கிற ஒரு காட்டுப்பகுதி, அதாவது மும்பையிலேருந்து அகமதாபாத் போகிற வழியில் NH8 நேஷனல் ஹைவேஸ் 8 அந்த பகுதியில் தான் வந்து அந்த ஃபோன் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வந்து மரியா சூசியராஜ் ஃபஸ்ட்டு சொன்ன பதில் வந்து போய். 2 என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடன் வாங்கிட்டு போனது வந்து த ஃப்ரெண்டு ஜிதேஷ், அதாவது அவரோட ஃபியான்சியோட ஃப்ரெண்டு கிட்ட தான் கார் கடன் வாங்கிட்டு போனேன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை நான்லாம் வந்து கார்லாம் வந்து கடன் தரல அப்படிங்கிற மாதிரி ஜிதேஷ் அப்படிங்கிறவர் மேத்யூ கூட நேவியில் ஒர்க் பண்ணுற இன்னொரு ஆஃபீஸர், ஸோ அவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டார். ஸோ ரெண்டுமே அகேன்ஸ்டாக வந்துருச்சு. மரியா சூசியராஜை ஃபோர்ஸ் பண்ணி எல்லா சைட்லையும் கார்னர் பண்ணதுக்கப்புறம் மரியா சூசியராஜ் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் சைட்லேருந்து ஒரு ஸ்டோரியை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மரியா தன்னோட சைடில் இருக்கிற ஸ்டோரியை ஓப்பன் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரஜ் காணாமல் போன 13 வந்து ஆயிரக்கணக்கான ஃபோன் கால்ஸ் வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜெரோமி கிட்டேருந்து வந்திருக்கு. இதுக்கான காரணம் அந்த மாதிரி எல்லா சைட்லேருந்தும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் போய் சொல்லியிருக்கீங்க, இந்த ஃபோன் கால்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது மரியாவால் மறைக்க முடியல, அதனால தான் சைடில் இருக்கிற ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது, அதே மாதிரி டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காரு நம்மளோட நீரஜ். ஸோ அதனால் நீரஜ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது, அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார், கொஞ்ச நாள் வந்து நீரஜோட வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன், இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறனால புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மும்பையிலே வந்து ஷிஃப்ட் ஆகிறேன், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்து நீரஜ் 6 மே மாதம் என் வீட்டுக்கு வந்திருந்தார். ஸோ இப்போ ஜெரோமி மேத்யூ
நீரஜ், அதுக்கு வந்து நம்ம மரியா, இவங்க மூணு பேருக்குள்ளான ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியா அடிக்கடி வந்து ஜெரமே வந்து வெறுப்பேற்றுவாங்களாம். என்ன அப்படின்னா, நீரஜுக்கு வந்து என் மேலே க்ரஷ் இருக்குது, அவன் வந்து என்கிட்ட அடிக்கடி ஃப்ளர்ட் பண்ணுவான் தெரியுமா, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஜெரமே வந்து கொச்சியில் நேவி ஆஃபீஸராக இருக்கார். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் கேட்கும்போது அவர் அடிக்கடி வந்து சண்டை போடுது, சின்ன சின்ன சண்டைகள் அவங்களுக்குள்ள நடக்குமா. ஸோ இப்போ ஷிஃப்ட் பண்ண வந்தப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைடில் ஒரு மெயில் வாய்ஸ் கேட்டிருக்கு, ஏன்னா நீரஜ் தான் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கார் இல்லையா. ஸோ யார் அந்த மெயில் வாய்ஸ் கேட்கும்போது, நீரஜ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்காங்க, வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இன்றைக்கி ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மரியா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெரமே வந்து வேணாம், நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, இப்போ அவங்க இருக்கிறது நல்லது இல்லை, ஸோ அவனை வீட்டுக்கு அனுப்பிடு, நீங்கள் நைட்டோட நைட்டை அனுப்பிடு அப்படின்னு சொல்லி மரியா கிட்டே சொல்கிறாங்க. மரியாவும் சரி வேணா ஆர்கியூ பண்ண வேணா, இவன் சும்மா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பட் நீரஜ் அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டில் மரியா வீட்டில் தான் தங்குறான், அவன் வந்து கொச்சினில் தான் இருக்கான், மும்பை ஏன் வரப்போகிறான் அப்படிங்கிற ஒரு அசாதாரணமாக அவங்க விட்டுறாங்க. பட் அடுத்த நாள் தான் வந்து ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஜெரோமே மேத்யூ வந்து அடுத்த நாள் மே 6 வந்து இங்கே வீடு ஷிஃப்ட் பண்ணாங்கள, அன்றைக்கி நைட் ஃபோன் கால் முடிஞ்சோடனே மே 7 விடிய காலையில் வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி கொச்சின்லேருந்து மும்பைக்கு வந்துடுறாரு நம்ம ஜெரோமே மேத்யூ. வந்து கதவை தட்டுறாரு காலங்காத்தால 7:30, உள்ளே வந்து பார்த்தா நீரஜ் வந்து தூங்கிட்டு இருக்கான். நான் அவ்வளோ சொல்லியும் வந்து இவனை அனுப்பலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வருது, சண்டை வருது, கிச்சனில் இருக்கிற ஒரு கத்தி எடுத்து நீரஜை குத்திடுறாரு நம்ம ஜெரோமே மேத்யூ. ஸோ நீரஜை குத்துனது வந்து நம்ம ஜெரமே மாற்றி தான். நீரஜை குத்தி கொண்டதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரியா வந்து தன்னோட ஃப்ரெண்டான கிரனுக்கு கால் பண்ணி காரை வந்து கடன் கேட்டிருக்காங்க. அந்த காரை வாங்கிட்டு காலையில் 11 மாலுக்கு போகிறாங்க. ஸோ 7:30 அவர் கதவை திறந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த கொலை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 11 மாலுக்கு போயிட்டு இந்த தடையை தெளிக்க வேண்டிய பொருட்கள், ஏர் ஃப்ரெஷ்னரு, கத்தி, கர்டனு, அப்புறம் பெட்ஷீட்டு, ஏன்னா அங்கே ஆல்ரெடி வந்து பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குள்ள பெட்ஷீட்டில், ஸோ இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் மாலில் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நீரஜோட பாடி வந்து துண்டு துண்டா பீஸ் பீஸா வெட்டி பிளாஸ்டிக் பேக்ல போட்டுறாங்க. அதெல்லாம் மால்ல போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்களே, ஸோ அந்த பிளாஸ்டிக் பேக்ல போட்டு அந்த கார்ல தூக்கி போட்டு 4 கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஸோ போற வழியில வந்து பெட்ரோல் பங்க்ல 2 பெட்ரோலும் வந்து கேன்ல வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த மேனூர் சைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து தன்னோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்றாங்க. நீரஜோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணும்போது மரியா வந்து பிக்கப் பண்ணாங்களே. ஸோ அப்போ வந்து நீரஜோட மொபைல் போன் வந்து இவங்களோட பேண்ட்ல இருந்திருக்கு. ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கால் அட்டன் ஆயிடுச்சு, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இந்த மாதிரி மால் இருக்கேன் வெளியே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனோட ஃபோன் நீரஜோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரஜை வெட்டி துண்டு துண்டாக எடுத்துகிட்டு போகிற வழியில் ஃபோனை தெரியாமல் பிக்கப் பண்ணது தான் அவங்க பண்ண முதல் மிஸ்டேக், அதிலேயே மாட்டிக்கிட்டாங்க. பட் அதை பற்றிலாம் ஒரி பண்ணாமல் அந்த மேனூர் காட்டு பகுதியில் போய் துண்டு துண்டாக பீஸ் பீஸாக வெட்டப்பட்ட நம்ம நீரஜை வந்து எரிச்சிடுறாங்க, பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு திருப்பி நைட்டு 9:30 வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் சால்வ் பண்ணது வந்து அந்த டவர் வந்து கண்டுபிடிச்சாங்களே, டவர் வந்து மேனூர் பகுதியில் தான் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த மால்லலாம் ஆக்டிவேட் ஆகலாம் அப்படிங்கிறதும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்பர் 2 வந்து ஜிதேஷ் அப்படிங்கிறவட்ட தான் வந்து கார் வாங்கிட்டு போனதாக சொன்னாங்க இல்லையா. ஸோ ஜிதேஷ் கிட்ட நம்ம மரியா வந்து வந்தவொடனே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி போலீஸ் கிட்ட மட்டும் தான் கார் வாங்கினதாக சொன்னேன், நீ வந்து ஆமான்னு சொல்லிடுன்னு சொல்லும்போது ஜிதேஷ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு நேவி ஆஃபீஸர், என்னோட டிராவல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் நோண்டி பார்த்தாங்கன்னா அதெல்லாம் பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், ஸோ அதனால் அந்த பொய்லாம் சொல்ல முடியாதுன்றனால ஜிதேஷ் வந்து போலீஸ் கேட்கும்போது இல்லை அவங்க என்கிட்ட கார்லாம் வாங்கலன்னு சொல்லியிருந்திருக்காங்க. மரியா தன்னோட ஃப்ரெண்டு கிரண் காரை கிரண்ட்டை தான் வாங்கினேன் அப்படிங்கிற உண்மையை ஏன் சொல்லலை அப்படின்னா, அந்த காரை செக் பண்ணி பார்த்தா அந்த பிளட் ஸ்டெயின்ஸ்னால மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால தான் ஜிதேஷை யூஸ் பண்ணி உள்ளே இழுத்து விட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து மரியா சுசைராஜ் போலீஸ் கிட்ட சொன்ன அவங்களோட கதை. இதை பேஸ் பண்ணி 3 இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு, 2008 2011 2011 தான் வந்து ஃபைனல் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைட்லையும் என்னென்ன வாதங்கள் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியா சுசைராஜுக்கு வந்து நீரஜை கொள்றதுக்கான ஒரு இன்டென்ஷன் கிடையாது, இருக்காது, பிகாஸ் கடைசி நாள் ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணுறது கூட நீரஜ் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் தனக்கு சினிமாவில் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஃபேவரும் அவர் தான் பண்ண போகிறார், அதனால் இவங்க கொள்றதுக்கு ஒரு இன்டென்ஷனும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த தடயங்களை அழிக்கிறதுக்கு வந்து ஜெரோமே தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணதாகவும் தன்னை மிரட்டினதாகவும் வந்து மரியா சைடில் இருக்கிற வாதங்கள் வைக்கிறாங்க. பட் ஜெரோமே சைடில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இவளுக்கு வந்து சினிமாவில் அவன் சான்ஸ் வாங்கி தரல அப்படிங்கிறதுனால அவனை கூப்பிட்டு பிளான் பண்ண மர்டர் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஜெரோமே சைடில் இருந்த வக்கீல் சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி மிரட்டியிருந்தாங்க அப்படின்னா, அவன் வந்து கார் வாங்க கடன் வாங்க போனால கிரண் அப்படிங்கிற ஃப்ரெண்டு கிட்ட மாலுக்கு போகிறதுக்காக கடன் வாங்க போறப்பயே அந்த காரில் போறப்பே கூட எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம், பட் அதை அவங்க பண்ணல, ஸோ இது வந்து ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த சைடில் இருக்கிற வாதங்கள் வைக்கிறாங்க. ஸோ ஃபைனலி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலைக்கான ஜட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஜெரோமே மேத்யூ தான் வந்து நீரஜ் வந்து அன்றைக்கி நைட்டு தங்கியிருந்தார்ல நம்ம மரியாவோட வீட்டில், ஸோ அந்த ஒரு
அவசரத்தில் தான் வந்து அவர் கிளம்பி வந்து உடனே உடனே வந்து கொண்டிருக்காரு. பிகாஸ் இது பிளான்டு மர்டர் மாதிரி தெரியல, பிளான்டு மர்டராக இருந்தால் பிளான் மர்டர் பண்ணுறதுக்கான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் எடுத்துகிட்டு தான் வந்துருக்கணும். பட் அங்கேருந்து கிச்சன் நைஃப் வச்சு தான் குத்திருக்காரு. ஸோ இது ஆன் த ஸ்பாட்டில் நடந்த ஒரு கோபத்தினால ஒரு ஆர்கியூமெண்ட்னால வந்து ஒரு கொலை தான். அந்த கொலையை மறைக்கிறதுக்கு தான் வந்து நம்ம மரியாவை மிரட்டி ஜெரம் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும், அண்ட் மரியா வந்து அந்த எவிடன்ஸை அழிக்கிறதுக்கு அந்த பாடியை அழிக்கிறதுக்கு மொத்தமாக வெட்டி துண்டு துண்டாக போட்டு எரிச்சதுக்கு அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு பழி வந்து மரியா மேலே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதுக்கடுத்து வந்து ஜெரமே மேத்யூ வந்து கொலையும் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த எவிடன்ஸையும் மறைச்சிருக்காரு. ஸோ எவிடன்ஸ் மறைச்சதுக்கு 3 வருஷம் மரியாவுக்கு தண்டனை, அதே மாதிரி இவருக்கு வந்து எவிடன்ஸ் மறைச்சதுக்கு 3 வருஷம் அண்ட் கொலைக்கு வந்து 10 வருஷம், மொத்தம் 13 வருஷம். இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது வந்து 2008 வரைக்கும். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜட்மெண்ட் வரும்போதே வந்து மரியா வந்து ரிலீஸ் ஆயிடுறாங்க, பிகாஸ் 3 வருஷம் அப்பயே வந்து முடிஞ்சிருது. பட் 2011 ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ 10 வருஷம் கழிச்சு இன்னும் 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வந்து நம்மளோட ஜெரோமே மேத்யூ இந்த நேவி ஆஃபீஸர் வெளியே வரணும். ஸோ 2021 தான் அவர் வெளியே வருவார். இதுதான் வந்து அங்கே நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இங்கே வந்து போலீஸ் விட்ட லூப் ஹோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, பிளட் ஸ்டெயின்ஸ் அந்த வாலை வந்து இவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதை அவங்க வந்து போலீஸ் வந்து இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணாததாகவும், அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஜெரோமே மாத்தி இருக்கார்ல, ஸோ அடுத்த நாள் அவர் கிளம்பி வந்தார்ல, அவர் கிளம்பி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து நேவி ட்ரைனிங்காக வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து ப்ராப்பராக பேக் செக் பண்ணல, பேக் வெரிஃபை பண்ணல. நம்ம மரியா சூசைராஜ் கதையை அந்த உண்மை சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இது வந்து எல்லாமே ஓப்பன் அப் ஆகுது. அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இதில் எந்த ஒரு இதுவும் கிடச்சிருக்காது, எந்த ஒரு ஹிண்ட்டும் கிடச்சிருக்காது போலீஸ்க்கு. வந்து இதெல்லாம் வந்து மரியா போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும், பட் உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது மரியா சூசைராஜ் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபைனலி கமிங் பேக் டு த பாயிண்ட், ஆல்ரெடி வந்து நான் லேடி மேக்பெத் ஆஃப் குரோவர் அப்படின்னு சொன்னல, ஒரு பேர் வந்து நீரஜ் குரோவர். ஸோ அதனால் லேடி மேக்பெத் ஆஃப் குரோவர் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ மேக்பெத் அப்படிங்கிற கதை ஷேக்ஸ்பியரோட கதை தெரிஞ்சாதான் இந்த கேஸ் பெரிய லேடி மேக்பெத் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது மேக்பெத் அப்படிங்கிற ஸ்டோரி வந்து ஷேக்ஸ்பியர் எழுதினார் இல்லையா. ஸோ அதில் வந்து மேக்பெத் அப்படிங்கிறவன் வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு ஜென்ரல். ஸோ அவன் முன்னாடி வந்து 3 விட்சஸ் வந்து தோன்றி சொல்கிறாங்க, நீ வந்து அரசனாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உசுப்பேத்தி விட்டு போயிடுறாங்க. ஸோ உடனே வந்து நம்மளோட மேக்பெத்துக்கு என்ன ஆசை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜா ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனை வச்சுக்கிறோம். ஸோ அந்த ஆம்பிஷனுக்கு நடுவில் அந்த ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு நடுவில் யார் வந்தாலும் அவங்கள வந்து கொண்டுடுறோம். ஸோ அப்பாவி மக்கள் இன்னசென்ட் எல்லாரையும் கொண்டுடுறோம், கடைசி ராஜாவே கொண்டுடுறோம், ஸ்காட்லாண்டோட ராஜாவே கொண்டுட்டு தான் வந்து இவன் கிங் ஆகிறான் ஜென்ரலாக இருந்து. ஸோ அப்படி தன்னோட லட்சியத்துக்காக இடையில யார் வந்தாலும் அவங்கள வந்து இன்னசென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கொண்டுட்டு தன்னோட லட்சியத்தை நோக்கி போகிறவன் தான் வந்து அந்த மேக்பெத். ஸோ அதனால் த லேடி மேக்பெத் ஆஃப் குரோவர், இவங்க வந்து லேடி இல்லையா. ஸோ இவங்கள ஆசை என்ன, சினிமாவில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே அவங்க சினிமாவில் அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற ஆசை இருக்குது, அதனால் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் வந்து நீரஜை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நீரஜ் கொல்லப்பட்டப்போ ஒன்று நீரஜுக்கு ஃபேவராக வந்திருக்கலாம், இல்லை தான் ஹஸ்பண்டையாவது கிவ் அப் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஃபியான்சியை கிவ் அப் பண்ணாமல் அந்த ஸ்டோரியை சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ரெண்டுமே பண்ணிட்டாங்க, பிகாஸ் சி ஃபைனலி வாண்ட்ஸ் டு அச்சீவ் சம்திங். அவங்க தன்னோட பர்சனல் விஷயத்தை தன்னோட சுயநலத்தை மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர, மேக்பெத் எப்படி தன்னோட சுயநலம் தான் ராஜாகணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தாலும், அதே மாதிரி மரியாவும் இந்த கேஸ்லேருந்து தான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதான் பார்த்துருக்காங்களே தவிர, தன்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபியான்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. பிகாஸ் மரியா சைட்லேருந்து வாதங்கள் என்ன அப்படின்னா, அவர் ஃபோர்ஸ் பண்ணார், அவன் தான் கொண்டான் அப்படிங்கிறதையும் போட்டு விட்டுறாங்க. ஸோ மரியா ரெண்டு இடத்துலையுமே ப்ளே தான் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இவன் ஜெரோமே மேத்யூ வந்து குத்தி கொல்லும் போதே வந்து இவங்க சரண்டர் ஆகிருந்துருக்கலாம், இல்லை அந்த காரை வாங்கிட்டு வரும்போது தப்பிச்சு ஓடி ஜெரோமே மேத்யூ வந்து கன்ஃபர்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அந்த டைமில் அப்படி பண்ணாமல் நம்ம நீரஜ் ஹெல்ப் பண்ண ஒருத்தனையே வந்து தன்னோட செல்ஃபிஷ் மோட்டிவ்க்காக, அந்த மொமெண்ட்டில் நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்க்காக அவனை அழிக்கிறதுக்கு எவிடன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்தாங்க. அதுக்கடுத்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஜெரோமே மேத்யூவும் மாட்டி விட்டாங்க, பிகாஸ் தான் தப்பிக்கணும், கொலை பண்ணது யாருன்னு சொல்கிறதுக்காக. ஸோ ரெண்டு இடத்துலையும் வந்து அவங்க தன்னோட சுயநலத்துக்காக மட்டுமே இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. பட் கொலை பண்ணது என்னமோ நம்ம ஜெரோமே மேத்யூ தான், பட் மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணது இவங்கள இந்த லேடி மேக்பெத் அப்படிங்கிற ஒரு பட்டம் இவங்களுக்கு வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் மக்களே நடந்த ஒரு கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இந்த கேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இதில் யார் பக்கம் நியாயம், யார் பண்ணது தப்பு, லைக் யார் தான் வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஒருவேளை வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாமோ, மரியா வந்து ஒருவேளை போலீஸ்கிட்ட ஃபஸ்ட்டே சரண்டர் ஆகிருந்துருக்கலாமோ அப்போ குத்தி கொண்டப்பவே அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். பிகாஸ் நீரஜ் வந்து தன்னோட ஃப்ரெண்டு தானே, என்ன தான் ஃபியான்ஸே இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்டை குத்தி கொண்டப்போ ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோட பழைய புக் ரிவ்யூ வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது க்ரைம் ஸ்டோரி பற்றி பேசணும், இந்த சீரியஸ் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.